second. வணக்கம் விவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் மிஸ்டரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் உலகத்தில் நடக்கிற டாப் 5 மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸை பற்றி பேச போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டைட்டில் சொல்லும்போது தெரிஞ்சிருக்கும், உலகத்தில் உள்ள மிகப்பெரிய 5 அதிக பாப்புலரான ஈவெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸில் நடக்கிற ஈவெண்ட்ஸ் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டர் படியாக 1-2 அப்படின்னு போக போகிறதுல டோட்டலாக முதல் 5 எதெல்லாம் சொல்ல போகிறேன். ஆர்டர் படி இது நம்பர் 1, நம்பர் 2 அப்படின்ற வீடியோ நான் கொண்டு போகிறதில்ல. ஸோ ஸ்டார்ட் ஆகலாம். எடுத்தவொன்னே பார்த்தீங்கன்னா, ரொம்ப உலகத்தில் பாப்புலரான ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் அப்படின்னு அழைக்கப்பட்டதில் ஒன்று வந்து ரக்பி வேர்ல்டு கப். ரக்பி அப்படிங்கிற விளையாட்டுக்கு எக்கச்சக்க ஃபேன்ஸ் இப்போ இருக்கிறாங்க, ஏற்கனவே இப்போ நிறைய கூட்டிகிட்டு வராங்க. அதோடய வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ரக்பியை இது வரைக்கும் பார்க்காத நாடுகள் கூட நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ ரக்பி வேர்ல்டு கப் வந்து உலகத்தில் டாப் 5 ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்டில் ஒரு அதுக்கான ஒரு தனி இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டூர் டி ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு சைக்கிள் ரேஸ், அந்த சைக்கிள் ரேஸ் வந்து அது ரொம்ப பாப்புலர். நீங்கள் வந்து நிறைய இடத்துல இப்போ ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். எக்கச்சக்க பேர் வந்து சைக்கிள் ரேஸுக்கு அவ்வளோ பேர் ஒரு இடத்துல கூடுவாங்களா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அதுவுமே உலகத்தில் ரொம்ப பாப்புலராக நிறைய பேரால் பார்க்கக்கூடிய ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்டில் ஒன்றா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வேர்ல்டு கப். கிரிக்கெட் வேர்ல்டு கப் நான் சொல்லி தெரியணும் இருக்கல, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நிறைய இடத்துல எக்கச்சக்க ஃபேன், சவுத் ஏஷியா அதிகப்படியான பாப்புலேஷன் உள்ள கண்ட்ரீஸில் உள்ள விளையாட்டுது. ஸோ அதனால் அது கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதுவுமே அதுக்கான தனி இடத்த பிடிச்சிருக்கு. அண்ட் அடுத்த ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃபா வேர்ல்டு கப். அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபுட்பால் வந்து எல்லா நாட்லேயும் இருக்குது. அதனால் எல்லா நாட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் பார்த்தா கூட வியூஸ் வந்து பயங்கரமாக போயிடும். ஸோ அதுவுமே டாப் 5 அப்படின்னு பார்க்கும்போது மறக்க முடியாது. அண்ட் கடைசியாக பார்த்தோன்னா ஒலிம்பிக்ஸ், அதில் சம்மர் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஈடு வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவு தான். எல்லா ஸ்போர்ட்ஸையும் அப்படி ஒன்று சேர்க்குற மாதிரியான ஒரு ஈவெண்ட். அதனால் எல்லா ஸ்போர்ட்ஸ் ஃபேன்ஸும் எல்லாருமே வந்து விரும்பி உலகம் ஃபுல்லாக இருந்து பார்க்குறதுனால உலகத்தோடைய நம்பர் 1 ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் அப்படிங்கிற ஸ்பாட்டை வந்து ஒலிம்பிக்கு தட்டிட்டு போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுதான் நான் அந்த கொடுக்க நினச்ச அந்த டாப் 5. இதை வந்து நான் ஆர்டர் பண்ணி கொடுக்கலன்னு முதலே சொல்லிட்டேன். ஸோ இந்த 5 ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட் உலகத்தில் உள்ள நிறைய மக்கள் வந்து பார்க்கப்படுறது, நிறைய பேரை திரும்பி பார்க்க வைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.